ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் யூனிட் 5 கொஷின்ஸ் தான். அதை பார்ட் பி கொஷின் வித் ஆன்சர். நிறைய பேர்கிட்ட நோட்ஸ் இல்லாத இருக்கும், அவங்களுக்கு எப்படி அது அது இல்லாத நம்ம நோட்ஸும் தரோம், அதேபோய் சொல்லியும் கொடுத்துருவோம். சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சில பேர் நோட்ஸ் வந்து பாஸ் பண்ணி எழுதி வச்சுங்க, சில பேர் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அந்த வசதி இருந்தால். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூனிஃபை பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலே நாலு கொஷின் தான், டோட்டலாக 24 கொஷின் தான். நான் இப்போ கொஷின் கூட சொல்ல, அதில் இருக்கிற டோட்டலாக இருக்கிற கொஷின்ஸே 4 தான். 4ல் இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தேவையில்லை, ஏன்னா 4 நம்ம 3 பட்சா ரெண்டுமே எப்படி இடம் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏபிஸ் அனலைஸ். எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஏபிஸ் அனலைஸ் பற்றி ஆகணும். ஏபி அனலைஸோட ப்ரொசீஜர், கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அவங்க சிம்பிளாக ஏபிஸ் அனலைஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் இந்த மூணுத்தையும் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி தேவையில்லை. அப்புறம் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து ஜிட்டு, எம்ஆர்பி டு இஆர்பி, அவ்வளோதான். இவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஏபி அனலைஸ் பார்க்கலாம். ஏபிசி அனலைசிஸ் ஃபஸ்ட்டு ஏபிஸ் அனலைஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் டெஃபினேஷன் எதுங்க, எப்படி கேட்டாலும், அதாவது அதோட ப்ரொசீஜர் கேட்டாலும் சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிங்க. ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க 19 மார்க் ஒரு கொஷனுக்கு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் டெஃபினேஷன் ஏபிஸ் அனலைஸ் பேசலாம். பேரடோ பிரின்சிபல் இதில் பார்த்து நீங்களே படிச்சிக்கலாம், ஈஸியாக தான் எழுதியிருக்கும். சப்போஸ் இது வந்து ரொம்ப கஷ்டம், 4 பாயிண்ட் எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எழுதிங்க போதும். இப்போது இதில் வந்து கேட்டகரிஸு, இதோட கேட்டகரி இதுதான், அதாவது கிளாஸ் ஏ ஏபிசின்னா அது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. இதோட கன்செப்ஷன் வேல்யூ, பர்சன்டேஜ் ஐட்டம்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் யூசேஜ் வேல்யூ, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஐ, மீடியம், லோ, நீங்கள் எப்படி ஒன்று மனவர் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு அதோட இப்போ நம்ம டேபிள் போட்டிங்கன்னா அதோட சார்ட்டாக இருந்தால் எப்படி எழுதலாம், சார்ட் மாதிரி போடுவோம். சில பேர் சில டைம் அவங்க வந்து சார்ட்டாக கேட்கலாம், ஏபிசி கிளாஸ் சார்ட் சிஸ்டம், அதனால் இந்த மாதிரி சார்ட்டாக போட்டு காமிச்சிருங்க. அதோட டெஃபினேஷன் அது கிளாஸ் ஏனானது, கிளாஸ் பீனானது, கிளாஸ் சீனானது, இப்படி இருக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர், இதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜர் ஆஃப் ஏபிசி அனலைஸ் கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதிட்டு அப்புறம் இந்த 6 பாயிண்ட்டு, இந்த 6 பாயிண்ட்டோட இந்த அண்டர்லைன் பண்ண வச்சுக்கிறேன். கீவேர்ட்ஸ் இதுதான் கீவேர்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஆல் ஐட்டம்ஸ், ஐடென்டிஃபை லிஸ்ட்டு எஸ்டிமேட்டு. அப்போது எதை ஐடென்டிஃபை பண்ணால் ஐட்டம்ஸ், ஆல் ஐட்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும், அதை லிஸ்ட்டு பண்ணோம், அப்புறம் எஸ்டிமேட் தேர் ஆனுவல் கன்செப்ஷன், அவ்வளோதான். அப்புறம் கலெக்ட் பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். இது பக்கத்தில் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்காக வச்சுங்க. அப்புறம் கேல்குலேட் பண்ணணும், எதனா ஆனுவல் யூசேஜ் கேல்குலேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கடைசி பாயிண்ட் வந்து பிளாட் குமுலேட்டிவ் யூசேஜ் பிளாட் பண்ணணும். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸு, இதுதான் கேர. புக்கு இருக்கிறவங்க பார்த்துக்கலாம், புக்கில் இருக்கிற முறையே தான் இதுவும் இருக்கும். சப்போஸ் புக் இல்லாதவங்க வந்து இது வந்து பாஸ் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் மனவா பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துங்க, அப்படியே பாருங்கள். இவ்வளோதான் ஃபஸ்ட் 5 பாயிண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுங்க. அதனால் நான் ஃபஸ்ட் 5 பாயிண்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து மாற்றி எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் எழுதியிருப்பேன், நீங்கள் ஆர்டர் மாற்றி எழுதிக்கலாம். 2 பாயிண்ட் தான், படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃபஸ்ட் கொஷின். இப்போ செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷினாக பார்த்தோம், காஸ்ட் அசோசியேட்டட் வித் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அதாவது இன்வென்ட்ரி கண்ட்ரோலோட காஸ்ட்டு. 4 காஸ்ட்டு தான். அந்த 4 காஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா அதோட டெஃபினேஷன் இவ்வளோ தான். புக்கில் பெருசாக இருக்கும், இது வந்து இவ்வளோ தான். இது ஏதனாலே 90 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க, ஏன்னா எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து 2 பாயிண்ட் டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அது எது எதோட இன்க்ளூட் ஆகிதோ அதை தான் எழுதி வச்சுக்கிறேன். காஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் காஸ்ட்டு, ஸ்டேஷ்னரி காஸ்ட்டு, இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட்டு, அப்புறம் டிப்ரிசியேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது டெஃபினேஷன், அதுக்கப்புறம் 4 காஸ்ட்டு, ஹேண்ட்லிங் காஸ்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, அதில் இருக்கிற மாதிரி அப்படியே பச்சு எழுதிக்கங்க. நான் இப்போ சொல்லித டைம் இல்லை, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஈஸியாக நீங்களே படிச்சிக்கலாம். நான் சொல்லிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் குழம்பும், அதனால் நீங்களே படிச்சுங்க. நோட்ஸ் தேவைன்றதுனால இதுமாதிரி போகிறேன் நான். அதுதான் கடைசி, இவ்வளோ தான். இதில் வந்து இது இன்க்ளூஷன் தேவையில்லை, இதில் வந்து 2 பாயிண்ட் எதனா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 3 கொஷின், ஜஸ்ட் இன் டைம், ஜிட்டு. இதோட இது நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் இது வந்து சில டைம் இவங்க இந்த 3, இட் ஆல்சோ நோன் ஷார்ட் சைக்கிள் மேனுஃபேக்சரிங், இது ஜிட்டு போல இந்த ஷார்ட் டைம் மேனுஃபேக்சரிங் ஷார்ட், இந்த மாதிரி வேறு பேர் கூட கேட்டுருவாங்க, அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே 0 டிஃபெக்ட்ஸ், இதில் தான் ஆரம்பிக்கும். 7 வேஸ்ட், என்னென்ன வேஸ்ட்டு அதெல்லாம் தடுக்குதுன்னு பார்க்கறது, வேஸ்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம். அதோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஏன் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் பார்க்கறதுக்கு, அந்த டயக்ராமில் இருக்குது, அந்த டேபிள் காலம் அதில் இருக்கிறது தெரிஞ்சாலே போதும், மீதி எல்லாமே அதே தான். அதாவது
இதில் இருக்கே தான் இருக்கும். ஏபிசிபி ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்களே, இது வந்து கீழே அந்த அப்படியே லைனாக எழுதி வச்சுருப்பாங்க, அங்கே மேலே இருத்தி இவங்க கீழே லைனாக எழுதி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து உள்ளே வந்து டாப்பிக் மட்டும்தான் மெயின், உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் கதை தான், நீங்கள் கதை வச்சா டாப்பிக் மெயினாக போட்டே கதை வச்சா போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இப்போது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனி நாலு பாயிண்ட் எதுங்க, இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்துங்க. உங்களுக்கு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதுங்க. நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி டூ, இதில் டெஃபினேஷன் இது பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் வந்து இதே எழுதுங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு, எம்ஆர்பி டிஃபைன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம், இதை மட்டும் எழுதுங்க ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும். அதுக்கப்புறம் அதோடய ஃபங்க்ஷன்ஸு எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லை டாப்பிக் மட்டும் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா உள்ளே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டாப்பிக் தான் மெயின், ஃபங்க்ஷன்ஸு மெயினாக ஃபங்க்ஷன்ஸுகள் கேட்குறாங்களோ இல்லை இது கேட்பாங்க. எம்ஆர்பி டூவில் வந்து மெயினாக இதை தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே படித்து தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போன செம்மில் படிச்சிருப்பீங்க. இந்த டேபிள்களம் படி அது எம்ஆர்பினாலே இந்த டேபிள்களை தான் படிக்கணும், அதாவது டெஃபினேஷன் இந்த டேபிள்களம் சேஃப்டிக்கு அந்த ஃபங்க்ஷனோட டாப்பிக் மட்டும் சேர்த்து பார்த்துங்க, அவ்வளோதான். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்ஆர்பி டூ. இப்போது கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது இஆர்பி. இஆர்பி இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பேராக மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கணும், ஏன்னா இதுதான் டெஃபினேஷனு. இது வந்து டூ மார்க் யூஸ் ஆகலாம் பார்த்துங்க சேர்த்து. இஆர்பி டூ இப்போது எவல்யூஷன், நீங்கள் ஏற்கனவே படிச்சுதான் போன இதில் படிச்சிருப்பீங்க. இயர் எப்போ நீங்கள் இதெல்லாம் எவல்யூஷன் ஆச்சு, எப்போ எவல்யூஷன்ட்டு. இப்போ ஃபீச்சர்ஸு, இது அது ஃபீச்சர்ஸ் எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சறி நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸு, சப்போஸ் இன்ஃபர்மேஷன் ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் இஆர்பி கேட்டால் இது எழுதுங்க கரெக்டாக. 12 பாயிண்ட்ல ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அதனால நித்தி நித்தி நான் எடுத்திருப்பேன். இப்போது அதோடய ஸ்டெப்ஸு இது ஏன் நான் சொல்லலாம், இது வந்து எல்லாமே வார்த்தையால் தான் இருக்குது, ஒவ்வொரு வேர்டாக தான் இருக்குது, அதனால் நீங்களே பார்த்தா தான் புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதோட மாடலே, ஃபினான்ஷியல் மாடலே, மேனுஃபேக்சரிங் மாடலே, எல்லாத்தையும் இந்த டாபிக் பார்த்துட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5-5 நாள் வச்சுங்க, அவ்வளோதான். இது மட்டும் படித்தாலே போதும். இப்போ கடைசியாக ஒரு ரிகர்சல் பார்த்துருவோம், அதாவது இப்போ என்ன நான் படித்த ஒரு ரிகர்சல் கடைசியாக பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும், கடைசியாக இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஏபிஸ் அனலைஸ் பார்த்தோம், அதில் வர டெஃபினேஷன் ப்ரொசீஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு, ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துங்க. அப்புறம் அப்புறம் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பார்த்தோம், அதாவது 4 காஸ்ட் இருந்துச்சு, 4 காஸ்ட்டுக்கும் டெஃபினேஷன் ஒரு லைன் டெஃபினேஷனு, அப்புறம் இட் இன்க்ளூஸ் இட் இன்க்ளூஸ்னு வரும், ஓகே ஞாபகம் வந்துச்சு. கடைசியாக வந்து ஜிட்டு பார்த்தோம், ஜிட்டு ஜேஐடி ஜிட்டு வந்து டெஃபினேஷனு எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், அது ஞாபகம் பார்த்திங்க. எம்ஆர்பி டூ அது வந்து ஃப்ளோ சார்ட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும், வேறு எதுவுமே தேவையில்லாத டெஃபினேஷன் கொஞ்சம் லைட்டாக பார்த்துங்க. அப்புறம் இஆர்பி இப்போ பார்த்தோம், மாடுலே அதோடய மாடுலே எல்லாம் பார்த்தோம், டெஃபினேஷனே இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஜிட்டு எம்ஆர்பி டூலாம் தனித்தனியாக சில டைம் தனித்தனியாக கேட்டுருவாங்க, அதாவது டிஃபைன் ஜிட்டு எக்ஸ்பிளைன் டீட்டெயில்னு கேட்பாங்க. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் நீ பிபிசி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணுத்தையாக தான் எழுதணும், மூணுத்தையுமே எல்லாத்திலையும் எழுதல, டெஃபினேஷன் அப்புறம் முக்கியமானது அதாவது ஜிட்டா அதோடய முக்கியமான இதுன்னு அது மாதிரி எதுவும் டிஸ்அட்வான்டேஜ். எம்ஆர்பி டூ வந்து வெறும் ஃப்ளோ சார்ட் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இஆர்பி டூ வந்து அந்த இஆர்பி வந்து வெறும் டெஃபினேஷன் மட்டும் எழுதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை, சிம்பிளாக எழுதி முடிச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ என்னால் எப்படி சொல்லித்தரணும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு சும்மா சொல்லி கொடுத்தேன். சப்போஸ் உங்கள் டீட்டெயிலாக எதனால் சொல்லித்தரனா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டோட நோட்ஸ்லாம் அனுப்புகிறேன் பார்த்துங்க.